அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க, 8-10 அன்றைக்கே கொடுத்துட்டாங்க. மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு காலியாக உள்ள பணியிடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நிரப்பப்படு 3 பணியிடங்கள் வந்து நிரப்புறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மெட்டுப்பாவி, சிறுகலந்தை மற்றும் தேவராயபுரம் அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிதிராவிடர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பணியிடம் பெண் முன்னுரிமை ஆதரவற்றவர் ஆதரவற்றவர் இவங்களுக்குலாம் முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. பொதுன்னு சொல்லிட்டாங்க, முன்னுரிமை அற்றவர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒரு பணியிடம் சொல்லிட்டாங்க. பொது முஸ்லீம் அல்லாதவர் முன்னுரிமை அற்றவர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், தமிழில் எழுதப்படுத்திருக்க தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆதிதிராவிடர் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து 21 வயது முதல் 37 வயது வரை இவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணணும், அவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும்ன்றதும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வகுப்பு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மற்றும் இதர சான்றிதழ்களுடன் ஆதாரங்களுடன் இந்த அறிவிப்பு வெளியீட்டு நாள் முதல் எதிர்வரும் 7/11/2022 அன்று மாலை 5:45 விண்ணப்பம் தெரிவிக்கப்படுகிறது. உரிய தேதிக்கு வரும் விண்ணப்பங்கள் வந்துட்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஒன்று நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இங்கே கொடுத்துக்க அட்ரஸ்க்கு, அப்படி இல்லைனா நீங்களே டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கான தகுதி தேர்வு என்னன்னு சொன்னால் சேம் அதே தகுதி தேர்வு தான், எழுத்து மற்றும் மாசத்தில் திறனறிவு தேர்வு 30/11 அன்றைக்கி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு 15/12, 16/12 ஆகிய 2 நாட்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம், கிணத்து கடவு அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்ருக்காங்க, நானும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும் வீடியோ போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு திருப்பத்தூருக்கு சொன்னால், இப்போ வந்துட்டு கோயம்புத்தூருக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வருதோ அந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாப் பாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.